ஸோ கார்த்திகேயன், இந்த ஆத்திச்சூடிங்கிற ஒரு நிறுவனத்தை எதுக்காக நீங்கள் தொடங்கினீங்க? கிளாஸில் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள் தான் கற்றலில் குறைபாடுன்னு சொல்கிறோம். ஆத்திச்சூடியில் 5 குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டருங்களா? கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது நல்ல மூளை வளர்ச்சி இருந்தும் படிக்க முடியல, ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன், அதாவது டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், மெமரி. இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த காக்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறீங்க. காக்னேட்டிவ் தெரப்பினா என்னங்க? இந்த சிக்னல் வந்து ப்ராப்பராக பாஸ் ஆகும் பொழுது எழுதும் திறனோ வாசிக்கும் திறனோ டிரைவிங்கோ ஸ்விம்மிங்கோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை ஒரு அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஐஇபி ப்ரிப்பேர் பண்ணி கற்றலில் குறைபாடு இருக்குது அதை ஹாஸ்பிட்டலில் போய் சில பயிற்சிகள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, கூட ரெமிடியல் எஜுகேஷனும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை ரெண்டையும் கிளப் பண்ணி ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தன்னை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை உங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய சகோதரரும் மற்றும் ஆத்திச்சூடின ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் வந்திருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடிங்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கார்த்திகேயனும் சேர்ந்து எஸ்எல்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது கற்கும் திறன் கோளாறு இருக்கக்கூடிய டிஸ்லெக்ஸியான்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, அந்த சென்டரை பற்றி தான் நிறையா விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். அதை நான் சொல்கிறத விட அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகேயன்ட்ட கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு புரியும். ஸோ கார்த்திகேயன், இந்த ஆத்திச்சூடிங்கிற ஒரு நிறுவனத்தை எதுக்காக நீங்கள் தொடங்கினீங்க, என்ன காரணத்துக்காக தொடங்கினீங்க, அதை தொடங்குறதுக்கான உத்வேகம் எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஆத்திச்சூடி கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி மையம். இப்போ இந்த மையத்தினுடைய தேவை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது நல்ல மூளை வளர்ச்சி இருந்தும் படிக்க முடியல, ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, மறந்துடுறாங்க, மார்க் ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க, குறும்பு அதிகமாக பண்ணுறாங்க, கிளாஸில் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள் தான் கற்றலில் குறைபாடுன்னு சொல்கிறோம். இப்போ இவங்களுடைய மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளை ஸ்பெஷல் சென்டரில் கொண்டு விடுறதுக்கு பெற்றோர் வந்து தயாராக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தைகளும் அங்கே ப்ராப்பராக என்கேஜ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இந்த குழந்தைகளை மட்டும் எடுத்து பண்ணால் ஒன்று இந்த குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ரெண்டு இந்த பெற்றோருடைய ஸ்டிக்மாவை உடைக்க முடியும், மூணு இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற ஒரு மனநிறைவும் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அதனால் எக்ஸ்க்ளூசிவாக லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த சென்டரை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு கற்கும் திறன் கோளாறு கூடிய குழந்தைகளுக்கான மையம்னு சொன்னீங்க. அப்போது இது ஒரு ஸ்கூலா? ஒரு பொழுதும் இது ஒரு ஸ்கூல் இல்லைங்க, ஆல்டர்னேட் ஸ்கூலும் கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்து அந்த குழந்தைகளை திரும்ப ஸ்கூலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஆத்திச்சூடியுடைய அடிப்படை நோக்கம். ஒரு பொழுதும் இந்த குழந்தைங்க இங்கே வந்துட்டாங்க, 6 வயசில் இங்கே வந்துட்டாங்க, 8 வயசில் இங்கே வந்துட்டாங்க, இந்த குழந்தைங்களை வந்து நம்ம இங்கேயே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 3 வருடத்துக்கு மேலே ஆத்திச்சூடியில் ஒரு குழந்தை படிக்க வேண்டியதோ ரெமடியல் எஜுகேஷனோ காக்னேட்டிவ் தெரப்பியோ எடுத்துக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த இடத்துல ஆத்திச்சூடி ஃபெயில்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேனுங்க. அப்போது இது ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது இது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டருங்களா? ஆத்திச்சூடிங்கிறது ஒரு காக்னேட்டிவ் தெரப்பி சென்டர் அலாங் வித் காக்னேட்டிவ் தெரப்பி. மற்ற அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவைகள் வேறுபடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து காக்னேட்டிவ் தெரப்பி தேவையா, அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண போகிறோமா, இல்லை அவங்களுடைய பயத்தை போக்குறோமா, இதெல்லாம் இந்த தெரப்பிகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான தெரப்பிகள்லாம் கொடுத்து கூட ரெமிடியல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணி அவங்கள மெயின் ஸ்ட்ரீமுக்கு தயார்படுத்துகிற சென்டருங்க. அப்படி சொல்ல போனால் இது வந்து ஒரு பயிற்சி மையம். ஆமாங்க. உங்களுடைய சென்டருக்கு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்களும் உட்காந்து இந்த டியூஷன் சென்டரில் பாடம் நடத்துகிறாங்க இல்லைங்களா? இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க,
இது வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது வந்து ஒரு டியூஷன் சென்டரா, இந்த டியூஷன் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டியூஷன் சென்டரா? சரி, இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோங்கிறக்காக ஆல்ரெடி அதை வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள ஒரு பொழுதும் நாம் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. இப்போது நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் மிக அற்புதமாக கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஒரு பொழுதும் நாம் அவங்களுக்கு போட்டியாக முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லை, அந்த கொடுக்கக்கூடிய எஜுகேஷனுடைய குவாலிட்டி ஃபார் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டில் எங்கே நம்ம அவங்ககிட்டருந்து மாறுபடுறோம் அப்படின்னா, காக்னிட்டிவ் தெரப்பி அண்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்திச்சூடியில் 5 குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், தனிப்பட்ட கவனம் அவங்களுக்கு கொடுக்க முடியுங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு தெரப்பி சென்டரும் அல்லது ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே அந்த நோய்க்கான வைத்தியம் எடுத்துக்கிறோம், நல்லானா எப்படி வீட்டுக்கு வந்துடுறோமோ அதுபோல் கற்றலில் குறைபாடு இருக்குது அது ஹாஸ்பிட்டலில் போய் சில பயிற்சிகள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, கூட ரெமிடியல் எஜுகேஷனும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை ரெண்டையும் கிளப் பண்ணி ரெமிடியல் எஜுகேஷன், காக்னிட்டிவ் தெரப்பி, படிப்புக்கு தேவையான ஆக்குபேஷனல் தெரப்பி, குரூப் தெரப்பி, மெமரி டெக்னிக்ஸ் கூட அவங்களுடைய அடிப்படை கான்ஃபிடென்ஸு, மற்ற கல்விக்கு தேவையான திறன்களை வளர்த்து அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்க்கு ரீப்ளேஸ் பண்ணுற சென்டர் தாங்க ஆத்திச்சூடி. இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த காக்னிட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறீங்க. காக்னிட்டிவ் தெரப்பினை என்னங்க, நேரலுக்காக சொல்ல முடியுமா? இப்போது நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது விடுகதை, புதிர், குறுக்கெழுத்து போட்டி, வாரமலர் எப்போ வரும்னு நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்தோடனே அதை அந்த குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ணுறது வந்து ஒரு கடும் போட்டியாக இருக்குங்க. தங்கமலர் வந்ததுன்னா அதுலேருந்து விடுகதை கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு விளையாண்டுருப்போம். இதெல்லாம் நம்மளை அறியாமல் இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்த காக்னிட்டிவ் தெரப்பிங்க. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னா ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன், அதாவது டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், மெமரி, ரீடிங், ஸ்பெல்லிங், இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, படிப்புக்கு ரொம்ப முக்கியம், படிப்புக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஸ்கில்ஸ் தான் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் லேக் ஆகும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தெரப்பி தான் காக்னிட்டிவ் தெரப்பி. இன்னும் புரியும்படியாக இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக டெக்னிக்கலாக எடுத்துக்க வேண்டாம், நான் புரியும்படியாக எளிய மனிதர்களுக்காக இதை நான் சொல்கிறேனுங்க. இப்போது மூளையில் சிக்னல்ஸ் வந்து ஒரு நியூரான்ஸ்லேருந்து இன்னொரு நியூரான்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குங்க. இந்த சிக்னல் வந்து ப்ராப்பராக பாஸ் ஆகும் பொழுது எழுதும் திறனோ, வாசிக்கும் திறனோ, டிரைவிங்கோ, ஸ்விம்மிங்கோ, மற்ற எல்லா விஷயங்களுமே அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியும். இதில் இந்த சிக்னல் பாஸ் ஆகிறதுல ஒரு லேக் ஆகுது அல்லது ஒரு சிறு தடுமாற்றம், ஒரு பிழை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும் எழுதுறதுலையோ படிக்கிறதுலையோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ. அப்போது அது அவங்களுக்கு வந்து எந்த பகுதியில் சிரமம் இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐஇபி ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. இண்டிவிஜுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு குழந்தை ஆத்திச்சுடிக்கில் வந்தால் முதல்ல நாங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அதற்கப்புறம் கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை ஒரு அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஐஇபி ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி ஐஇபிங்க, அந்த ஐஇபி பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தைகளுக்கான தெரப்பியோ அல்லது ரெமெடியல் எஜுகேஷனோ நாங்கள் வந்து ஃபர்தராக கொண்டு போவோம். ஸோ அப்புறம் நீங்கள் சொல்லுவது பார்த்தால் இங்கே வந்து படிப்பு நீங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை, படிப்பு கற்றுக்க வேண்டிய திறனை வளர்த்து கொடுக்குறீங்க. படிப்பு கற்றுக்க வேண்டிய திறனை முக்கியமாக அவங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு கூட அவங்க மெயின் ஸ்ட்ரீம் போய் கோப்ப பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ நேயர்களே, ஆத்திச்சூடிங்கிற ஒரு நிறுவனத்தை ஏன் உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அது வந்து ஒரு பள்ளி கிடையாது, அது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டர் கிடையாது, ஒரு சிகிச்சை மையம், பயிற்சி மையம்ங்கிறத தெல்ல தெளிவாக அதில் அர்ப்பணிப்போட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகேயன் விளக்கமாக சொன்னாங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.